ஒட்டுமொத்த இந்தியர்களின் பிரதிநிதியான மத்திய நிதியமைச்சருக்கு பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ள திமுக நிர்வாகி பாலமுருகனை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என விடிய அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தரம் கெட்டு பேசுவதற்கு திமுகவினருக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை என்பது பழங்கால பழமொழி போன்று மாறாமல் இருந்து வருகிறது அந்த வகையில் மதுரையைச் சேர்ந்த திமுக நிர்வாகி பாலமுருகன் தொடர்ந்து மத்திய அரசையும் ஒட்டுமொத்த இந்தியர்களின் பிரதிநிதிகளையும் அவதூறாக சமூக வலைதள பக்கங்களில் பதிவிடுவது மக்களிடையே கொதிப்பை ஏற்படுத்தியதுடன் விடியா திமுக தலைவர் இதுவரை ஏன் இவரை தட்டி கேட்கவில்லை என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதனிடையே தற்போது எல்லை மீறி சென்றுள்ள பாலமுருகன் ஜிஎஸ்டி கூட்டத்திற்காக மதுரை வரும் நாட்டின் நிதியமைச்சர் மீது காலனி வீசப்படும் என பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கிறார் நாட்டின் நிதியமைச்சருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய இடத்தில் இருக்கும் விடியா அரசு பாலமுருகனை உடனடியாக குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்